இப்போ நாம கீரை மசியல் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஏதாவது ஒரு கீரை இது வந்து நான் ஒரு கட்டு க்ளீன் பண்ணி கழுவி நல்லா வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொத்தமல்லி ஒரு அரை கப், ஒரு மூணு காஞ்ச மிளகாய், ஒரு பத்து பல் பூண்டு, கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், ஒரு கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூள், குழம்பு பொடி தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். இப்போ அது பொரியட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி புளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு பொடி, நான் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் வந்து லிட்டு போட்டு வெயிட்டு போட வேண்டாம், சும்மா மூடி போட்டு வேக வச்சா போகிறோம். மத்து போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு.
காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க வேணும்னா இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம் கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்களும் வந்து இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தாளிச்சுட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் போட்டு கீரையை போட்டு வேக வச்சு கடையிறது தான் ரொம்ப சீக்கிரம் இந்த சமையல் பண்ணிடலாம் நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்